Hi, welcome to Abis Kitchen. இன்னைக்கு Abis Kitchen ல என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி சட்னி and மசாலா தோசை. முதல்ல கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு அரை கட்டு கொத்தமல்லி இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். தேங்காய் ஒரு 2 10 அளவுக்கு இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 5, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு. ஸோ இப்போ பச்சை மிளகாய் 5 இதில் போட்டுடலாம். தேங்காய் 2 10 இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி அரிஞ்சு வச்சது இதில் போட்டுருங்க. லாஸ்டாக புளியை போட்டுருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஸோ இது முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க பாருங்க, கொத்தமல்லி சட்னி ஆட்டியாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சாச்சு. கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருங்க. கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுங்க. இப்போ தாளிப்பை தூக்கி சட்னியில் ஊற்றிருங்க. சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. அடுத்தது மசாலா தோசைய தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்க, கடாய் வச்சாச்சு. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திருங்க. லைட்டா கடுகு போட்டுருங்க. கொடை மிளகா பாருங்க, இந்த மாதிரி சின்ன சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துருக்க. அடுத்தது பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துருங்க. லைட்டா சால்ட் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் லைட்டா அதுல சேர்த்துருங்க. 1 பிஞ்ச் அளவு அதெல்லாம் அந்த உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்கு அந்த கலர் நம்ம கொடுக்கறதுக்காக. பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த கடாயில் இதை போட்டுருங்க. லைட்டா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் லைட்டா கிரேவி அளவுக்கு கொஞ்சம் வரும். அப்பதான் நம்ம அந்த தோசை மேல நம்மளால பரப்பி விட முடியும். இப்போ
பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு ஊத்திட்டு விட்டுருங்க. உப்பு காரம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா இதோட மிங்கிள் ஆகட்டும். நம்ம உடனே எடுக்கணும் பாருங்க, ஊற்றுறோடனே தண்ணி பாருங்க இதுவாயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா இருந்துச்சு பாருங்க தண்ணி போது. இப்ப நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது மசாலா தோசை செய்யறது எப்படின்னு பாக்கலாம். தோசைக்கல் வச்சாச்சு, அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ மாவு ஊற்றிடலாம். அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடுங்க. நீங்கள் இந்த மசாலா தோசையை மெலிசா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மெலிசாவே ஊற்றி ஊற்றி வச்சுருங்க. இதில் கடலெண்ணெய் விட்டுருங்க. இப்போ செய்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா தோசைக்கு உள்ள மசாலு, அதை இதை லைட்டாக இதில் பரப்பி விட்டுருங்க. மசால் ஓவராக போடாதீங்க, உங்களுக்கு திகட்டிடும். தோசை நல்லா வெந்துட்டு இருக்கு, மேல லைட்டா பெப்பர் தூவிடுங்க. பாருங்க பெப்பர் நல்லா அதோட மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு பிஞ்ச் எடுத்து அப்படியே அதில் தூவிடுங்க. ஓகே அவ்வளோதான். மசாலா தோசை டைப் செய்யறது இது வேற வழி, வெறும் மசாலாவை மட்டும் வச்சு செய்யறது வேற. இந்த வந்து கரம் மசாலா பெப்பர் போட்டு இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க, தோசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தோசை நல்லா வெந்துட்டு இருக்கு. தோசைய திருப்பாதீங்க, அப்படி இப்படி மடிச்சு விட்டுருங்க. லைட்டாக அனல் கொடுங்க, ஏன்னா உள்ளார இருக்கிறது எல்லாமே நல்லா வேகணும். திருப்பின உடனே லைட்டாக அதில் எண்ணெய் விட்டுருங்க. கொத்தமல்லி சட்னி மசாலா தோசை ரெடி. ஸோ இந்த டைப்பில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மெயின்லி எபிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.